அல்லா குர்ஆன்ல எல்லா விடயமும் சொல்லித்தரான். குடும்பங்கள் ஒத்துமையா வாழ்றதுக்கு மனை மக்கள்கிட்ட கண் குளிர்ச்சி எதிர்பார்க்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றிலே இருக்கும் போது அவர்களுடைய வலக்கரத்தை அந்த மனைவி ஹாஜரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வயிற்றிலே கையை வைத்து ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பங்கள் அனைத்துக்கும் நேர்வழி காட்டுவாயா, மனைமார்களுக்கு நேர்வழி காட்டுவாயா, என்னுடைய பிச்சிடங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய குடும்பங்களை கண் குளிர்ச்சி உள்ள குடும்பங்களாக நீ ஆக்குவாயாக. அது மாத்திரமா, எங்களுடைய ஒவ்வொரு மக்களையும் யா அல்லாஹ் அந்த கியாமத்தின் நாளையிலே ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் தலைவர்களாக நீ ஆக்குவாயாக. எப்படிப்பட்ட துவா! நாங்கள் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த துவாவை இந்த 27வது இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவென்று சொல்கிறோமே, இந்த புனிதமான இரவைகளில் அடிக்கடி நீங்கள் ஓதுங்கோ, ஒவ்வொரு நாளும் ஓதுங்கோ, ஐவேள தொழுகையிலேயும் ஓதுங்கோ, ஏனைய தொழுகையிலே ஏனைய துஆக்கள்ல இந்த துஆக்களை ஓதுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவான். எங்களுக்கு ஆரம்ப இஸ்லாம் என்றாலே சொல்லித்தந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அந்த பிச்சளத்திலே வந்தவர்கள் நாங்கள். அவர்கள்தான் தன்னுடைய மனைவியுடைய வயிற்றிலே கை வைத்து இவ்வாறு துஆ கேட்டார்கள். எப்படிப்பட்ட துஆக்கள் சிந்தித்து பாருங்கள். இத்துணை 5000 வருடங்களுக்கு பின்னாலும் கூட இப்படி ஒரு துஆவை நாம் கேட்போமா? எங்களுக்கு அந்த நிலைமை உண்டாகி இருக்குமா? சிந்தியுங்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, உங்களுடைய மனைமார்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, எங்களுடைய பிச்சளங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. பிச்சளங்கள் என்றால் நாங்களும் தான், எங்களை அனைவர்களையும் ஒன்று சேர்த்து துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ் கணவன் மனைவி குடும்பங்களுக்கு மத்தியிலே குர்ரத ஆயுனின் கண் குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி என்றால் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை, இதை வேண்டினார்கள். உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரியதோர் தியாகி என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் கை வைத்து கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததின் ஏற்றுக்கொள்ளதின் காரணமாக கொண்டதின் காரணமாக அல்லாஹு தஆலா வெளியாக்கிய குழந்தை யார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் குழந்தையை நபியாக வெளியாக்கினான், நபியாக வெளியாக்கினான். பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தாயுடைய ஒரு தகப்பனுடைய துஆவுக்குரிய பவரை பாருங்கள். எப்படிப்பட்ட பவர்! சாதாரண பவர் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பவர். அவர்கள் செய்த வேலைகளை பாருங்கள். அவ்வளவு பெரிய பாலைவனத்திலே கொண்டு போய் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டு விட்டு போய்விட்டார். அல்லாஹ்வுடைய ஓடரா என்று கேட்கிறார்கள் அன்னை ஹாஜரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆம், இது அல்லாஹ்வின் ஓடர். ஒரு பேச்சும் இல்லை, போய்விட்டார்கள். கொஞ்சம் ஈத்தம்பழமும் கொஞ்சம் தண்ணியும் கொண்டு போனாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும், பசி ஒரு பகுதி, தாகம் ஒரு பகுதி. ஹாஜரா ரழியல்லாஹு தஆலா அந்த நபியுடைய மனைவி என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். எங்கே ஓடுகிறார்கள்? சஃபா மலையை நோக்கி ஓடுகிறார்கள், மர்வா மலையை நோக்கி ஓடுகிறார்கள். சஃபாவிலே இருந்து மர்வா, மர்வாவிலே இருந்து சஃபா. இன்றும் அந்த பேரை நாம் உச்சரிக்கிறோம். ஒரு பெண்மணி செய்த தியாகத்துடைய ஹக்கான உண்மையான தன்மையை அல்லாஹு தஆலா இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் فَمَنْ حَجَّ الْبَيْتَ وَاعْتَمَرَ فَلَا جُنَاحَ عَلَيْهِ أَنْ يَطَّوَّفَ بِهِمَا وَمَنْ تَطَوَّعَ خَيْرًا فَإِنَّ اللَّهَ شَاكِرٌ عَلِيمٌ. அல்லாஹ்வுடைய ஓடர்,
இது செய்யாட்டி உம்ரா சரி வராது, ஹஜ்ஜு சரி வராது. சஃபா மலையிலிருந்து மர்வா என்ற மலை குண்டுக்கு வர வேண்டும், மர்வா என்ற மலையிலே இருந்து ஓட வேண்டும் சஃபா மலைக்கு. இந்த தியாகத்தை யார் செய்யவில்லையோ அவருடைய உம்ரா ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ் சொல்றான் இந்த தியாகத்தை அவர் செய்ய வேண்டும், இந்த தியாகத்தை அவர் செய்ய வேண்டும். பார்த்தீர்களா, ஒரு பெண் செய்த தியாகம் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் அதான் அல்லாஹ் கொடுத்த பெரும் விஷயம். தண்ணீர் தேடுகிறார்கள். இப்பொழுது குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதத்திலே இருந்து நீர் சுரக்கிறது. இங்கே இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், அவர்களை தொட்டில் கட்டி வைத்த இடம் ஹஜரே இஸ்மாயில் என்று சொல்வார்கள். போய் பாருங்கள், பேரு ஜம்ஜம் காபாவிலே வளம் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் காபத்துல்லாவிலே காபத்துல்லாவுடைய வாயிலுக்கு முன்னால் வாசலுக்கு முன்னால் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாத்துடைய கால்பாதம் இருக்கிறது. அந்த கால்பாதத்துக்கு அருகாமையிலே பாருங்கள், பேரு ஜம்ஜம் என்று அடிக்கப்பட்டிருக்கும். ஜம்ஜம் கிணறுடைய ஊற்று அங்கேதான் உண்டானது. ஒரு காலத்திலே நாங்கள் சென்ற போது அந்த கிணறு பார்க்கப்பட்டது. அந்த பைப்பில் நல்லா நிரம்ப தண்ணி குடித்தாங்க, அந்த கிணத்துக்கு கிட்ட போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ கிணறெல்லாம் மூடியாச்சு, கிணறெல்லாம் மூடி போட்டாங்க. சுபஹானல்லாஹ், பெரியார்களே சௌர்களே, அந்த உண்டான ஊற்று ஜம்ஜம் என்ன சொன்னாங்க, ஹாஜரா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜம்ஜம் போதும், தண்ணி போதும், நின்றுக்கோ. அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால், இமாம்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகமே தண்ணீரில் மூழ்கி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நீர் வழியாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் ஈரானிய மக்கள் சவுதிக்கு வந்து, சவுதி மக்களும் ஈரானிய மக்களும் ஒரு போர் கொடுத்தார்கள், காபாவை பிடிக்க வந்தார்கள். இந்த நேரத்திலே ஒன்றும் செய்ய முடியாமல் என்ன செய்தார்கள், ஜம்ஜம் நீருடைய தண்ணீருடைய கிணற்றுடைய நீத்து நீரை அப்படியே துறந்து விட்டார்கள். துறந்து காபா முழுவதும் நீர் நிரம்பி வழிகிறது. அதன் பின்னே இரு பக்கமும் யுத்தம் நடந்தது. அதிலே கொல்லப்பட்டவர்கள் மரணிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் 67 அல்லது 80 அல்லது 100 இருக்கலாம் மரணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் குபா என்ற இடத்துக்கு நீங்கள் சென்றால் அந்த அதற்கு முன்பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பாருங்கள், அந்த ஜம்ஜம் கிணத்திலே எத்தனையோ மையத்துகள் விழுந்து விட்டது. எத்தனையோ சயின்டிஸ்டுகளை ஆராய்ச்சியாளர்களை விஞ்ஞானிகளை கொண்டு வந்து அந்த நீரை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, நீரில் ஒன்றுமே இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொன்னாங்க. சொல்லப்படுகிறது அதை டெஸ்ட் பண்ண வந்த ஆராய்ச்சி செய்ய வந்த களிமா இல்லாத மக்கள் சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன், அல்லாஹு தஆலா ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒரு தியாகத்தின் காரணமாக, அந்த பாலை வனத்திலே தன் பிள்ளையையும் மனைவியையும் விட்டு விட்டு வந்ததின் காரணமாக, அந்த பிள்ளையும் தாயும் செய்த தியாகம், பிள்ளை என்ன செய்தது, தன்னுடைய காலை அடித்து கொண்டு தாகத்தின் காரணமாக அழுகிறது. நாங்கள் நினைக்கிற புள்ள கால் அடிக்கிறது கீழே என்ன கால் நோவும் புள்ளைக்கு காலை பிடிங்கன்னு சொல்லுவோம். யார் அங்கே சொன்ன இஸ்மாயில் நபிர கால் நோவும் பிடிங்கேண்டு, அடித்த அடியில் கல்லாம் கல் பிளந்து தண்ணீர் நீர் ஊற்று வழியாகியது. அது ஹக்கீக்கத்துடைய அடி, நூறானியத்தான அடி, ரூஹானியத்தான அடி. அது சாதாரண அடி அல்ல, அது பாம்பையால் கூட அதை உடைக்க முடியாது. அப்படி அந்த நேரத்தில் பாம்பு இருந்துச்சா மலைகளை உடைக்கிறதுக்கு, பாம்பையும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா கொடுத்த சக்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பெரும் தியாகத்தின் காரணமாக இன்று ஒவ்வொருவரும் ஹஜ்ஜுக்கு போறவர்கள் அனைவரும் அந்த இடத்திலே தண்ணீர் குடிக்க வேண்டும், மக்காமே இப்ராஹிமிலே போய் தொழ வேண்டும், ஜம்ஜம் தண்ணீர் குடிக்க வேண்டும், ஷஃபா மர்வா குண்டிலே மலையிலே ஏறி ஓட வேண்டும் 7 முறை. பாருங்கள் எவ்வளவு பெரிய தியாகம். பெரியார்களே சௌர்களே, இப்படியான தியாகம் எல்லாம் இருக்கிறது அங்கே. எதற்காக,
இதுவும் ஒரு மனிதர் செய்த தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் முழு உலகத்திலே உள்ள மக்களும் இந்த தியாகத்தை செய்யுமாறு ஏவிருக்கிறான். நாங்களும் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் தியாகம் செஞ்சு பார்ப்போமே. மகபிரத்துடைய பத்தை மன்னிப்பளிக்கக்கூடிய இந்த பத்தை நாங்கள் கொண்டாடுவது எப்படி? கண்ணீர் வடித்து அல்லாவுடன் கேட்பது. இந்த 27 இந்த இரவை நாங்கள் எப்படி ஹயாத்தாக்குறது? நாங்கள் கண்ணீர் வடித்து அல்லாவிடம் நரக விடுதலை கேட்பது. எத்துக்கும் மினன்னார் என்று சொல்கின்றோமே பிந்தின பத்தை, இந்த 27 என்று சொல்கின்றோம். லைலத்துல் கத்ருடைய இரவு கூட 21, 23, 25, 29, 27 என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவைகளிலே கிடைக்கின்ற லைலத்துல் கத்ருடைய இரவை யாருக்கு பார்க்க முடியுமோ அவர்கள் பார்த்து கொள்ள முடியும். யாரும் இன்னும் கண்டதில்லை. சடங்கு ரூபத்தில் 27 கிழமை என்று சொல்லி நாங்கள் மாத்திரம் கொண்டாடுறோம். சடங்கு ரூபத்தில் கொண்டாடி மாத்திரம் போதாது, ஹக்கான முறையில் கொண்டாடணும். அதை அல்லாஹ்கிட்ட கேட்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, உறவு முறைகளை பகைக்காமல் இருக்கிறது. கியாம நாள் அடையாளம் என்று நான் சொன்னேனே, நபி சொன்னாங்க, ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் ஃபைன் அவ்வள ஃபித்னத் பனி இஸ்ராயில் கானத் ஃபின் நிசா, பெண்களை கொண்டுதான் இஸ்ராயில் அவருடைய காலத்திலே ஃபித்னாக்கள் வெளியாகியது. இன்னும் சொன்னாங்க எந்த அளவு கொண்ட சொன்ன, அலா இன்ன பனி ஆதம் ஹுலிகு அலா தபகாத்தின் ஷத்தா ஃபமின்ஹும் மையூலத் மு்மினன் வயஹ்யா மு்மினன் வயமூத்து மு்மினன் வமின்ஹும் மையூலத் காஃபிரன் வயஹ்யா காஃபிரன் அவ் யமூத்து காஃபிரா. சிலர்கள் மூமினா பருவம் என்ன உலகத்தில் பிறந்து காஃபிரா மௌத்தா போவாங்க. சிலர் காஃபிரா பிறப்பாங்க வளர்ப்பாங்க, இடையில அவங்க முஸ்லீமா மூமினா மௌத்தா போவாங்க. ஆகவே நபி சொன்னாங்க, இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் முடியுமான அளவு காலையிலையும் மாலையிலையும் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கோ. ஏனென்று சொன்னால் காலம் குறுகியதாகி விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மனிதனுடைய காலம் லா தகூமு ஸ்ஸாஅத்து ஹத்தா யதகாரபு ஸமான் ஃபதகூனு ஸனா கஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று போய்விடும், ஒரு மாதம் ஒரு ஜும்மாவை போன்று போய்விடும், ஒரு கிழமையை போன்று போய்விடும், ஒரு கிழமை ஒரு நாளை போன்று போய்விடும், ஒரு நாள் வயகூனு யௌமு கஸ்ஸாஅதி ஃபதகூனு ஸஸாஅதி கல் அஸ்மதி பின்னார். சுப்ஹானல்லாஹ், ஒரு வருடம் ஒரு மாதம், ஒரு மாதம் ஒரு கிழமை, ஒரு நாள் ஒரு மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் ஒரு நிமிடம் போன்று போய்விடும். அந்த அளவுக்கு கியாம நாள் நெருங்குவதற்கு இவைகளை அடையாளமாக சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு மத்தியிலே இல்முகள் பறிபோய்விடும், உலமாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் உருவாகுவது, உலமாக்களை மதிக்காமல் மக்கள் அப்படியே அங்கும் இங்கும் சீரழிப்பார்கள் உலமாக்களை. நபி சொன்னாங்க, நீங்கள் பெரியோர்களை உலமாக்களை ஷேகுமார்களை எந்த அளவுக்கு கௌரவிக்க முடியுமோ கௌரவிங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் வரும். அவங்கள கௌரவிக்காட்டி என்ன உண்டோ, பெரும் பணக்காரனாக இருந்து பிச்சைக்காரனாக போவான், இல்லாட்டி களிமா இல்லாமல் மௌத்தா போவான்னு சொன்னான். ரெண்டு விஷயம் இருக்கு கியாமத்து நாளையுடைய அடையாளம் இது. அது மாத்திரமில்லை, உறவு முறைகளை நாங்கள் பேணி கொள்வது. அடுத்தது மனித உயிர்கள் உத்தரவாதம் இல்லாமல் போய்விடும், சமூகத்தில் நல்லவர்களை காண்பது மிகவும் கஷ்டமாகிவிடும், தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் கிடைக்க மாட்டார்கள். நபி சொன்ன வார்த்தை. பெரியார்களே சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயும் ஏனைய மக்களுக்கு மத்தியிலேயும் பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாகும் விளங்காத காரணத்தால். ஆகவே நாங்கள் விளங்க வேண்டும். முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே நல்ல கொள்கைகள் வர வேண்டும், நல்ல கொள்கைகள் நல்ல சிந்தனைகள் வர வேண்டும். ஆகவே இந்த புனிதமான இரவிலே எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருவானாக. ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். اللهم صل وسلم وبارك. السلام عليكم.